வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வந்து வெஸ்ட் பேசிங் பிளான் பார்க்கலாம். 20x20 பிளானோட சைஸ், இதுக்கு மேலே யார் இடம் வச்சுனாலும் அவங்க வீடு கட்டிக்கலாம். இது 432 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சென்ட். அந்த ஒரு சென்ட்டுக்குள்ளே வர்றதுனால இது ஒரு சென்ட்டுக்குள்ளான வீடு. இது இது மாதிரி பட்ஜெட் வீடெல்லாம் நிறையா நான் பண்ணுவேன். ஏற்கனவே இதே மாதிரி வீடு வந்து வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம் போட்டேன். இது வந்து இதே மாதிரி இப்போ வெஸ்ட் பக்கம் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டுற மாதிரி எஸ்டிமேட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பட்ஜெட் ஹோம்லாம் நீங்களே வந்து ஒரு மேஸ்திரி வச்சுட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் கொடுத்து கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. எங்களை மாதிரி கான்ட்ராக்டரோ மாதிரி பில்டர்ஸ்டே கொடுத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாது. அவங்களுடைய இன்கம் டாக்ஸ், அவங்களோட ப்ராஃபிட்லாம் தேவைப்படும். அதனால இந்த மாதிரி மினிமம் பட்ஜெட் எல்லாம் பண்ணும்போது நீங்களும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து அந்த மேஸ்திரிட்ட ஒரு அட்டாச்சா இருந்து அந்த பில்டிங் பண்ணிக்கிறது நல்லது. மேஸ்திரி வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கணும், டிஸ்டன்ஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி வச்சுட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுத்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியல் வாங்கும் போது மொத்தமா வாங்கணும். சில்லறையா வாங்கினீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே ஒரு அமௌண்ட் போயிடும். மொத்தமா ஒரு கணக்கு பண்ணி வாங்கிட்டு ஒரு 90% மெட்டீரியல் டம்ப் பண்ணிட்டு வாங்கிக்கணும். அதே மாதிரி டைல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், நம்ம காஸ்ட்லி டைல்ஸ் இல்லாம மினிமம் காஸ்ட் டைல்ஸ் தான் போடணும். இது 5 லட்சம் ரூபாய் வேணுங்கிறதுனால இந்த பிளானை வந்து உங்க நார்மல் லக்ஸுரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒப்பிட்டு நீங்க ரேட்டை தவ புரிஞ்சு கூடாது. இது எல்லாமே காசு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த ஒரு பிளான் போட்டிருக்கேன். இது ஒரு காம்பாக்டான வீடு. இந்த வீட்டுக்கு என்னென்ன எங்கெங்கெல்லாம் செலவு குறைக்கணுமோ அந்த மாதிரி செலவு குறைச்சு அந்த வீடை அவங்க பண்ணணும், பண்ணிக்க முயற்சி பண்ணணும். மழை காலங்கள் எல்லாம் கல் விலை ஜாஸ்தி ஆகும், அதனால அந்த நேரத்தில் அவங்க ஆரம்பிக்க கூடாது. ஜனவரி மாசம் அந்த மாதிரி நேரங்கள்ல இது மாதிரி ஆரம்பிச்சு பண்ணாங்கன்னா காம்பாக்டா அந்த வீடை பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இதே மாதிரி பட்ஜெட் ஹோம்லாம் நிறைய நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க வீடு கனவுகளை நினைவாக்குறதுக்காக அந்த மாதிரி பிளான்லாம் போடுவேன். ரெண்டல் ஹவுஸ், அபார்ட்மெண்ட், லக்ஸரி ஹோம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸோட சாம்பிள்ஸ் எல்லாம் போட மாட்டேன். ஏன்னா அதில் நிறைய டிஸ்கஷன் தேவைப்படும். வாஸ்து ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால நிறைய டிஸ்கஷன் தேவைப்படும். அதனால அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிளான் போடுறதுனால அது வேஸ்ட். அதனால நான் இந்த மாதிரி பிளான்லாம் போட மாட்டேன். அந்த மாதிரி பிளான்லாம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல மெயிலில் தொடர்பு கொண்டு என்ட வாங்கிங்க. ஒரு வேளை வயபலாக இருந்தால் நாங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அந்த இடத்துல வந்து இப்போ இந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் ஹோம், அது ஃபேசிங் வெஸ்ட் டோரு. இது வந்து 20x20 பிளானோட சைஸ். இதுக்கு மேலே யார் இடம் வச்சுனாலும் அந்த வீடை கட்டிக்கலாம். ஃப்ரண்ட்ல எப்போதுமே நான் வந்து கார் போர்ட்டிக்கோ போர்ச்சு எல்லாம் கொடுக்க மாட்டேன். பட்ஜெட் வீடுங்கிறதுனால அதில் சின்ன வரண்டா கொடுத்துருக்கேன். இது வந்து 3.5 அடி ஃப்ரண்ட்ல வரண்டா, 10 அடி லென்த் வருது. இதை வந்து நீங்க டூ வீலர்ஸ், உங்களுடைய டெய்லி யூஸ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். உள்ளர என்ட்ரானாக்க லிவிங் ரூம், அது 9:30 கிளியர் ரூம் வருது. நல்ல பெரிய ரூம் தான். கிச்சனுக்கும் டைனிங் லிவிங்க்கெலாம் வந்து இடையில வால் போடலை, அதனால ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அது சவுத் வெஸ்ட்ல வந்து பெட்ரூம் கொடுத்துருக்கேன். அது வந்து 8x9 தான் வருது. ரொம்ப பெரிய பெட்ரூம் சொல்ல முடியாது. அதே மாதிரி சின்ன பெட்ரூம் கிடையாது, காம்பாக்டான ரூமு பெட்ரூமு. அதே மாதிரி டாய்லெட் கொடுத்தனா வந்து காமன் கொடுக்கல, நான் அட்டாச் டாய்ல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா காமன் கொடுக்கும் போது ஃப்ரண்ட்ல சென்டராக இருக்கும், அதனால வந்து அட்டாச் டாய்ல் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இடம் பெருசாக இருந்ததுன்னா வெளியில டாய்லெட் வச்சுட்டு இந்த உள்ள இருக்கிற டாய்லெட்டை வந்து நீங்க பூஜரமா கூட மாத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணா கூட நல்லா இருக்கும் அந்த வீடு. இது வந்து சின்னமா காம்பாக்டா இடத்த உள்ளவங்களுக்காக டிசைன் பண்ணதுனால உள்ளுக்குள்ளேயே நல்லா டாய்லெட்லாம் வச்சிருக்கேன். எப்போதும் ஜென்ரலாக நம்ம பட்ஜெட் வீடு பண்ணும்போது நம்ம வந்து 7 அடிக்கு ஃபுல் ரூப் கைட்டுக்கெலாம் டைல்ஸ் ஒட்டினா அவசியம் இல்லை. நம்ம ஒரு 3 அடிக்கு 4 அடிக்கு டைல்ஸ் ஒட்டினா போதும். 16 ரூபா 17 ரூபா அந்த மாதிரி கிடைக்கிற டைல்ஸை வாங்கி நம்ம ஒரு 4 அடி ஹைட்டுக்கு ஒட்டிக்கலாம் டைல்ஸு. அதுமாதிரி ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து நம்ம 2x2 இது மாதிரி லக்ஸுரி டைல்ஸ் வாங்கின அவசியம் இல்லை. 1x1 டைல்ஸே கிடைக்குது. ஒரு 22 ரூபாயிலேருந்து 25 ரூபா 26 ரூபா அந்த ரேஞ்செலாம் கிடைக்குது. அந்த மாதிரி டைல்ஸ் வாங்கி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸும் நான் வந்து நிறையா கொடுக்கல, அதில் சின்ன 3 விண்டோஸ் தான் கொடுத்துருக்கேன். அலுமினியம் டோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட சொந்தமாக மரம் இருந்ததுன்னா அடுத்து அதில் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த விதத்தில் நம்ம செலவு குறைக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் செலவு குறைச்சி அந்த மாதிரி காம்பாக்டான வீடு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங் இல்லை, நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் பைக்லாம் எடுத்துட்டு பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் ரூப் போட அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ப்ளூ கலர் சீட்டு வருதுல, கெனோபி சீட்டு, அந்த கால்வனைசிங் சீட்டு, அந்த சீட்டை போட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு செலவும் குறையும், ப்ளஸ் இடமும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போது அந்த பார்த்தீங்கன்னா பிளான், அந்த பிளானோட காலம் மார்க்கிங் இது, எங்கெங்கே காலம் வருது, அது காலம் சைஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியான பிளான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வால் வருதோ அந்த வால் எல்லாம் C1 கொடுத்துருக்கேன், அதாவது 3/4 காலம் கொடுத்துருக்கேன். 4 டோலம்பம் ரத் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து லோடு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, இதனால லோடு வந்து இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிங் காலம் மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டரில் மட்டும் C2 காலம் கொடுத்துருக்கேன், அங்கே 4.5 வால் வருது. அதனால் வந்து 3/4 வால் இல்லாமல் ஒரு 1/3 காலம் கொடுத்து அதில் 4×6 ராட் கொடுத்துருக்கேன். அது வந்து காலம் பெருசா இருக்கிறதுனால அந்த இடத்துல 4.5 வால் போடலாம், அது பார்ட்டிஷன் வால் மாதிரி ஆடாகும், லோடு வந்து காலத்தில் தாங்கிக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதனால வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செலவு மிச்சமாகும். அடுத்து
காலத்தை மார்க் பண்ணி கிரவுண்ட்ல மார்க் பண்ண பிறகு அந்த காலத்தை வந்து எவ்வளவு குழி நோண்டணும் அப்படின்னு சொல்ற ஃபுட்டிங் டிராயிங் இது. இந்த ஃபுட்டிங் டிராயிங் வந்து நான் ஒரு 4 அடிக்கு 4 அடி பள்ளம் 4 அடி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சென்டர்ல மட்டும் 4.5 ஹைட் 4.5 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கேன் ஃபுட்டிங் சைஸ். இதோட டீடைல்ஸ் வந்து ஃபைனலா ஒரு அடுத்த ஸ்டெச்சுவல் டிராயிங்ஸ்ல இருக்கும், அதை பார்க்கலாம் நம்ம. இப்போ காலை மார்க்கிங் பண்ணி ஃபுட்டிங் பண்ண பிறகு பவுண்டேஷன் போட்டு காலை மேலே வந்துடும். மேலே வந்த பிறகு வீட்டோடைய பிரின்த்தி பீம் ஒன்று போடுவாங்க. அதாவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கோ முன்னாடி ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு பீம் ஒன்று போடுவாங்க. அந்த பீமோட டீட்டெயில் இது, அது எங்கெங்க பீம் வரணும் அப்படிங்கிறது டீட்டெயில் இது. இந்த இதையும் பிரிண்டோ எடுத்து மேஸ்திரிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் எப்படி மார்க்கிங் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது. இதையும் பிரிண்டோ எடுத்துக்கோங்க. இந்த காலை மார்க்கிங்கு ஃபுட்டிங் ட்ராயிங் பிளிந்தி பிம்ட்றாங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் ட்ராயிங்ஸ் இருக்குது. இந்த நாளையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃபவுண்டேஷன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கேன்னு புரியும் உங்களுக்கு. மேஸ்திரிட்டே ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீடு அந்த பிரிந்தி பிம் போட்டு மேலே பேஸு தூக்கின பிறகு இந்த வீட்டுடைய பிளானை வந்து ஒர்க்கிங் ட்ராயிங் கொடுத்துருக்கேன். எங்கே வால் வருது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த பிளானை பார்த்து எங்கெங்கே வால் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்பராக கட்டிடுவாங்க. எங்கே 4.5 வால் வருது, எங்கே 3/4 வருது, எங்கே விண்டோஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கரெக்டாக கட்டிடுவாங்க. இந்த வீடை வந்து லிண்டல் வரைக்கும் தூக்கினோம்னா இந்த மாதிரி ஒரு லுக்கு வரும், இன்டர்னல் லுக் வரும். இந்த வீடு வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்கும். லிவிங் ஏரியா, டைனிங் ஏரியா, அந்த கிச்சன்லாம் வந்து வால் கொடுக்கலனால நல்லா பிரம்மாண்டமான ஸ்பேஸ் இருக்கும். பார்த்தாலே தெரியுதுல உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் வேணாலும் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பிளானில் சந்திப்போம். வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .info சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.